உயிரையும் அறிவையும் என்னுள்ளே செலுத்தி உயர்தவ முறையை உணர்த்திய ஞான ஆசான் அவர்களின் பொற்பாதங்களை அன்போடு வணங்கி இந்த அரியதொரு வாய்ப்பினை நல்கிய வெள்ளக்கிணறு தவ மைய உறவுகளுக்கும் சிந்தனை கருத்துக்களை கேட்டு தங்களை மேம்படுத்திக் கொண்டிருக்கும் மனவள கலை உறவினர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும். இன்றைய சிந்தனைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு உதவும் உறவுகள். எல்லாரும் நினைச்சிருப்பீங்க, என்னடா இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு தலைப்பை எடுத்துக்கிறாங்க, அதுவும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த தலைப்பு தேவையா? ஏன்னா உறவுகளோடு இருக்கிறோமா அப்படிங்கறதே ஒரு சந்தேகமாக இருக்குது. கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த தலைப்பை நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இன்னைக்கு இருக்கு. அது கடைசியில பின்னாடி நம்ம கடைசியில பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு. சரி, இப்ப இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல இந்த தலைப்பை பத்தி ஏன் சிந்திக்கிறோம் அப்படின்னா, எல்லா உறவுகளையும் மறக்கடிச்சு நம்மளை உட்கார வச்சிருக்கு ஒரு புது விருந்தாச்சு. அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? கொரோனா. அதாவது பூமி எவ்வளவு மிகப்பெரியது, 25,000 மைல் சுற்றளவு உள்ளதுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். இந்த மிகப்பெரிய பூமிய ஒரு பால் மாதிரி ஆக்கி கிரிக்கெட் விளையாண்டுட்டு இந்த கொரோனா. நம்ம எல்லாரும் என்ன பண்றோம், பார்வையாளரா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா அதுல பவுலிங்கும் அதே பண்ணிக்கிறது, பேட்டிங்கும் அதே பண்ணிக்கிறது. இது எதிர போய் முடிய போகுது, இதனுடைய வேகம் எப்ப குறையும் அப்படிங்கறத ஒரு ஒரு என்ன சொல்றது, விடையே சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு இந்த விருந்தாளி, வேண்டாத விருந்தாளி, நம்ம உறவுகளை மறக்கடிச்சு, நம்மளையும் மறக்கடிச்சு, நம்மளுடைய வாழ்க்கையையும் மறக்கடிச்சுட்டு. சரி, இந்த நேரத்துல பல பேருக்கு தோன்றும், கண்டிப்பாக பல பேருக்கு வந்து ஒரு உணர்வு தெரிஞ்சிருக்கும், எத்தனை உறவுகளை நாம் இழந்திருக்கோம். நிறைய பேர் நம்ம குடும்பங்கள்லயே இழந்திருக்கலாம், நாங்களா இழந்திருக்கிறோம், நிறைய உயிர்கள் வந்து நிறைய உறவுகளை பார்க்க முடியல, நல்ல விஷயங்களுக்கு போக முடியல. இதே கொரோனாவில் உயிரிழந்த அந்த குடும்பத்துல போய் துக்கத்தை விசாரிக்க முடியல. பல பேருக்கு மனசு நிலை, உறவுகளை பார்க்காமலே நம்ம போயிருவோமா அப்படிங்கிற ஒரு ஒரு நிலைமை எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்குது இந்த மனசுக்கு. உறவுகளோட நம்ம எப்படி அந்யோன்யமா இருந்தோம், உறவுகளோட எவ்வளவு சண்டை போட்டோம், அதே உறவுகளோட எவ்வளவு கஷ்டத்தோடையும் நம்ம இருந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு எந்த உணர்வுகளையுமே காட்ட முடியாம உறவுகள் ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம், நம்மளுடைய மனம் ஒரு பக்கம் என்று அல்லாடிக்கிட்டு இருக்கிறேன். இதற்கு ஒரு முடிவு வேண்டாமா? சரி, இந்த நேரத்துல நம்ம இந்த உறவுகளை பத்தி கொஞ்சம் சிந்தித்தா ஒரு உணர்வு பூர்வமாக இருக்கும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு சிந்தனை. அதனாலதான் நான் இந்த தலைப்பை நான் எடுத்தேன். சரி, உறவுகள்னா அப்படி அப்படின்னா என்ன? பல பேருக்கு கொஸ்டின் இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொன்னா தான் பார்க்க போறோம் இந்த கொஸ்டின் யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு. இந்த உறவுகளை நம்ம சரியாக தான் கையாளுறோமா, இதுவரைக்கும் சரியாக கையாண்டோமா? சரி, இந்த உறவுகளை நம்ம இதுவரைக்கும் கையாளல சரியா, இப்ப நம்ம எதிர்பார்க்கிறோம் உறவுகள் எல்லாம் நம்ம பக்கத்துல இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியா இருந்திருப்போமோ அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு வருகின்ற பொழுது, இந்த உறவுகளை இனிமேலாவது நாம் வசப்படுத்தி வைத்துக் கொள்வதற்கு நாம் எப்படி இந்த உறவுகளை கையாளணும் அப்படிங்கிற ஒரு நுணுக்கங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும். ஏன் இந்த உறவுகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, மகிழ்ச்சி உடல் நலம் மனவளத்துக்கு அடுத்ததாக தான் நட்பு நலத்தை வைக்கிறார். ஏன்னா வாழ்க்கையின் முழுமைக்கு, வாழ்க்கையில் நாம் முழுமை அடைய அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நட்பு நலம் என்பது ரொம்ப முக்கியமான. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா உடலும் மனதிற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமையே நம்ம உறவினருக்கும் நட்பு நலத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்த ஆட்கள்லாம் பல பேர் இருக்கிறோம். சரிங்களா? அப்போ ஒருவருடைய வாழ்க்கை, அது யாராக இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை நிறைவாக வெற்றிகரமாக அனுபவித்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றால் அந்த இடத்துல உறவுகள் என்பது மிக 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 அவசியம். இப்ப வாழ்க்கை என்பது ஒரு பயணம், சரிங்களா? ஏதோ ட்ரெயின் பயணமா வச்சுக்கோங்க, இல்ல இப்போதைக்கு நீங்க சொல்ல போனா நமக்கு அது
வந்து ஃப்ளைட் பயணமா கூட இருக்கு என்பது இப்ப அவ்வளவு வேகமாக இருக்குது நம்மளுடைய வாழ்க்கை பயணம். எந்த பயணமாக இருந்தாலும் சரி, இந்த பயணங்கள்ல இந்த வாழ்க்கை பயணத்துல நம்ம எதுல ட்ரெயின்ல போனாலும் சரி எதுல போனாலும் சரி பல நிறுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கு. ஒரு சில நேரங்கள் நாம் பயணிக்கின்ற பொழுது நம்ம கார்ல போறதாக இருந்தாலும் சரி பஸ்ல போறதாக இருந்தாலும் சரி ஒரு சில நேரங்களில் நாம் பாதை மாறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். அதே நேரத்தில் தவிர்க்க முடியாத ஒரு சில நேரங்களில் நமக்கு விபத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பும் இருக்கு. இதுதான் பயணம். இது வாழ்க்கை பயணத்திற்கும் இதுதான். சரி, வாழ்க்கையில் இந்த மாதிரி பாதை மாறுவது, நிறுத்தங்கள் வருவது, விபத்துக்கள் வருவது, இது எல்லாமே நம் கையில் இல்லை. தவிர்க்க முடியாத விஷயங்களும் கூட. ஆனாலும் நம்மளுடைய மகிழ்ச்சியை, நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதுமே மகிழ்ச்சியை மட்டுமே விரும்புகிறோம். அப்ப பாதை மாறி போகின்ற பொழுது, விபத்துக்கள் நடக்கின்ற பொழுது நமக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? சரி, போவதற்கு இந்த விபத்துக்களுக்கு இதற்கெல்லாம் காரணம் யாரு? இதை ஒன்று இதுல புரிஞ்சுக்கணும். இந்த பயணத்துல நிறுத்தங்கள் வருகின்ற பொழுது, இப்ப நாம மட்டும் போய்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா கரெக்டா ஒருத்தவங்க ஓட்டுவாங்க, பாதை மாறாம ஒரு இதா போய்க்கலாம். ஆனா நாம ஒரு பொதுவான ஒரு வாகனத்தில், வாழ்க்கை என்பது பொது, அதனாலதான் சொல்றேன் வாழ்க்கை என்பது அனைவருக்கும் பொது. அந்த பொதுவும் போகின்ற பொழுது பல நிறுத்தங்கள் தவிர்க்க முடியாதது, பாதை மாறுவது தவிர்க்க முடியாதது, விபத்துக்கள் தவிர்க்க முடியாதது. அப்பொழுது இந்த நிறுத்தங்கள் வருகின்ற பொழுது புதிதாக பல பேர் ஏறுவாங்க, பல பேர் இறங்குவாங்க. அவர் யாருமே நமக்கு அறிமுகம் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம், அறிமுகப்பட்டவர்களாகவும் இருக்கலாம். ஆனால் நிறுத்தங்கள் என்பது ஏறுவதற்கும் இறங்குவதற்குமாக இருக்கிற பட்சத்துல அந்த நேரத்துல பல பேரினுடைய புதிய உறவுகள், புதிய உணர்வுகள், உறவுகள் எல்லாமே நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம மகிழ்ச்சியும் துக்கமும் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதற்கு வாய்ப்புகள் அது, சரிங்களா? அப்போ வாழ்க்கை முழுவதுமே நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பல பேர் சொல்லுவாங்க, எனக்கு சந்தோஷமே எனக்கு வாழ்க்கையில கிடைக்கவே இல்லைங்கன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? சந்தோஷம் என்பது கிடைக்கவே இல்லை, அப்போ தேடுறீங்கன்றது அர்த்தம். ஒன்னு புரிஞ்சுக்கணும், சந்தோஷத்தை எங்கு தேடினாலும் நாம் பெற முடியாது, எந்த கடையிலையும் நாம போய் வாங்கவும் முடியாது. ஏன்னா சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது நமக்குள் இருந்து வரணும். நமக்குள் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியில தேடுனா கிடைக்காது. ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா, நீங்களும் பல பேர் பார்த்திருப்பீங்க, பல பேர் இந்த விஷயத்த பார்த்திருப்பீங்க, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டத்துலதாங்க இருப்பாங்க. உணவு கூட ஒரு சில நேரங்கள் இல்லாமல் கூட போகலாம், சரிங்களா? உறவினர்கள் கூட ஒரு சில நேரம் பக்கத்துல இல்லாமலும் இருக்கலாம், இருந்திருப்பாங்க. ஆனா எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் சந்தோஷம் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவர் ஒரு ஆண், அவரு குடும்பத்துல மொத்தத்தை இழந்துட்டாருங்க. மாமனார், மாமியார், கணவர், மனைவி, குழந்தைகள் அத்தனை பேரையும் ஒரு ஆக்சிடென்ட்ல விட்டுட்டாரு. அவர் மட்டுமே தனியாக ஒரு வீட்டுல குடியிருந்தாருங்க, அவர் மட்டுமே. ஆனா அவர்கிட்ட பேசுறப்ப பாத்தீங்க அப்படின்னா, மகிழ்ச்சி, அந்த சந்தோஷம் என்பது சொல்லவே முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்கும். அதாவது அந்த அவர் பக்கத்துல ஒரு 10 பேர் உட்கார்ந்தா 10 பேரும் சந்தோஷமா இருந்திருப்பாங்க. அந்த சூழ்நிலையவே அவர் மாத்தி சந்தோஷமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்திருப்பாரு. சரி, அவர் வாழ்க்கை நல்லாவா இருந்துச்சு, அவர் வாழ்க்கையில கஷ்டம் இல்லையா, எல்லாத்தையும் அவர் அடைஞ்சிருந்தாரா? எல்லாத்தையும் இழந்துட்டாரு, எல்லாத்தையும் இழந்து. ஆனாலும் நீங்க சமீபத்துல ஒரு வாட்ஸ்அப்ல கூட பாத்துருப்பீங்க, ஒரு 113 வயது பெரியவர், எல்லாரும் பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், மிட்டாய் செஞ்சு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பர்மால வந்து. அவர் அத்தனை பேரை இழந்தவர், இழந்து இந்த பக்கம் நம்ம இந்தியா பக்கம் வந்து தானாக ஒரு பர்பியோ மிட்டாயோ போட்டு 113 வயதுலயும் வந்து அப்படியே தூக்கிட்டு ஓடி 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 நடத்துறாருங்க. ஒரு நாட்டை விட்ட நாடு வந்துட்டாரு, உறவுகளை எல்லாம் இழந்துட்டாரு. ஆனா இங்க வந்து இவ்வளவு சந்தோஷமா 113 வயசு நம்ப முடியுதா? நம்ம எல்லாமே இருந்தும் கூட ஒரு சில விஷயங்கள் இல்லைன்றதுக்காக வாழ்க்கையே போச்சு, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம இருப்போம். நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது வாழ்க்கையில சந்தோஷம், இது மாதிரி மகிழ்ச்சி என்பது நம்ம கிட்ட இருந்துதான் வருமே ஒழிய வெளியில இருந்து வரவன். அதே நேரத்துல பணம், நகை, நிலம், பதவிகள், வெற்றி, சாதனைகள், இது எதுவுமே சந்தோஷத்தை கொண்டு வராதுங்க. இது பல ஆய்வுகள் சொல்லிருச்சு. இது எதுலையுமே சந்தோஷம் என்பது நாம் வகிக்கக்கூடிய பதவியிலேயோ, நமக்கு இருக்கக்கூடிய பணத்திலேயோ,
நாம் பண்ணக்கூடிய சாதனைகளிலோ எதிலையுமே கிடையாது. அப்போ வாழ்க்கையை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படிங்கறத இங்க உண்மையான ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையை நம்ம எப்படி பாக்குறோம், எந்த அளவுக்கு நாம் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் உறவை வச்சிருக்கிறோம், அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட். உறவை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம், அதாவது அந்த உறவினுடைய அளவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த உறவினுடைய தெளிவுன்னு ஒண்ணு இருக்கு. மகிழ்ச்சி அதான் சொல்றாங்க, உறவிலே உண்மை நிலை கண்ட தெளிவு துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த உறவுல எந்த அளவுக்கு நம்ம அதை வச்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த உறவை நம்ம பயன்படுத்துறோம், நம்ம எந்த அளவுக்கு அந்த உறவுக்கு பயனுள்ளதாக இருக்கிறோம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ நம்மளுடைய வாழும் சூழல் அப்படிங்கிறது இந்த உறவை வைத்துதான் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த உறவு இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கை சூழல் இல்லை. நான் உறவு உறவுன்னு திரும்ப மறுபடியும் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த உறவுல ரெண்டு விஷயம் நம்ம குருவே நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பாரதியாரும் என்ன சொல்லியிருக்கிறாரு, காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுல வேற ஒண்ணும் கிடையாது. இந்த உலகத்துல, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நமக்கு உறவுகள், எல்லாருமே நமக்கு உறவுகள் தான். உறவுகள் இல்ல வேற ஒன்றும் இல்லை. நோக்க வேறே இல்லைன்னு சொல்லிட்டார். நோக்கும் இடமெல்லாம் நாம் இன்றி வேற இல்லைன்னு பாரதி சொல்றாரு இல்லையா. அப்போ எல்லாமே நமக்கு உறவுகள். அப்போ நாம ஒரு காரு எடுத்துக்கங்க, அது நமக்கு உறவு இல்லையா. ஒரு வண்டி நமக்கு உறவு. வீட்டுல நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய எல்லா கிச்சன் ஐட்டமா இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது நமக்கு உறவு. இயற்கையாக வரக்கூடிய மழை வெயில் இதுவும் நமக்கு உறவு. அப்போ எல்லா ஜட பொருள்களும் நமக்கு உறவு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. சரி, இந்த ஜட பொருளாகிய இந்த உறவுகளை நாம எப்படி பயன்படுத்துறோம், அதுதான் இங்க விஷயம். பாயிண்டே இதுதான், நாம எப்படி பயன்படுத்துறோம். இப்போ நம்ம காருன்னா போறதுக்கு வர்றதுக்கு யூஸ் பண்றோம், அதை கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் சரிங்களா. மழையில எவ்வளவு நேரம் போய் வெளியில போயிருக்கிறோம், அந்த உறவு எவ்வளவு நேரம் வச்சுக்கிறோம், கொஞ்ச நேரம் விரும்புற அளவுக்கு மழை அதோட உள்ள வந்துடும் இல்லைன்னா அந்த உறவினால் நமக்கு பிரச்சனை. வெயில்ல எவ்வளவு நேரம், இப்ப நிறைய பேர் சொல்றாங்க விட்டமின் டி இல்ல, போய் வெயில போய் நில்லுங்கன்றாங்க. விட்டமின் டி இல்லைன்றதுக்காக வெயிலே 24 போய் பகல் பூரா நிக்க முடியுமா அப்படின்னு அந்த உறவினால் நமக்கு பிரச்சனை சரிங்களா. அப்போ ஒரு சேர் இருக்குது, அந்த சேர்ல எவ்வளவு நேரம் உட்காரலாம் இல்லையா. அதுக்கு மேல உட்காந்தோம்னா நமக்கு என்ன ஆயிடும், கால் தொங்க போட்டுட்டு உட்காடுறோம், கால்ல என்ன ஆயிடும், ரத்த ஓட்டம் போயிடும் இல்லையா. இந்த மாதிரி உறவுகளை நாம் எந்த அளவுக்கு கையாண்டமோ அந்த அளவுக்கு தான். மகிழ்ச்சியே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நமக்கு என்ன சொல்றாங்க, தலகாணிய ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. நம்ம படுக்கிறப்ப வந்து தலகாணி வேணும், அதுக்காக எப்பவுமே நம்ம தலகாணியை இடுப்புலயே வச்சுட்டு இருக்க முடியுமா, அவ்வளவு அசிங்கமா இருக்கும். அதே போ முக்கியமான இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்க அப்படின்னா, செல்போன் இல்லாம யாருமே கிடையாது. அதுவும் கையில, சாப்பிடுறப்பையும் கையில, தூங்குறப்போ நலிவு வேணா விழுந்திருக்குமே ஒழிய அதுவும் சரிங்களா. அப்போ இந்த டிவி, இந்த டிவி செல்போன் ரெண்டுதான் நம்மளுடைய உறவு, வேற எதுவுமே உறவுகளே இல்லைங்கிற லெவல்ல நம்ம இப்ப உட்காந்துருக்கிறோம். இந்த ரெண்டு உறவும் நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கிறதுன்னு இப்ப கொஞ்சம் நீங்க யோசிங்க. சயத்தால் எப்படி போச்சுன்னே தெரியல, டிவி நம்ம அளவு முறையோட நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா இந்த காலம் திரயமாயிருக்குமா, இவ்வளவு மன அழுத்தம் வந்திருக்குமா. இன்னைக்கு மன அழுத்தத்திற்கு காரணம் இந்த மீடியாக்கள் தான். பேப்பராக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, டிவியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, இவ்வளவு மன அழுத்தத்திற்கு காரணம் எதுன்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன, இந்த மீடியாக்கள் தான். சரி, இந்த இடத்துல நம்ம அந்த ரிலேஷன் எப்படி வச்சிருக்கிறோங்கிறதா, இந்த ரிலேஷனை நம்ம என்ன பாக்கணுமோ அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம வச்சிருந்தோம்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனைகள் நமக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. இது ஜடப்பொருள், இந்த ஜட பொருளாவது பரவாயில்லைங்க, ஓரளவு கூட்டலாம். ஆனா நம்ம அடுத்து நம்ம பார்க்க போறோம் இல்லையா, உணர்வு உள்ள உணர்வோடு இருக்கக்கூடிய இந்த உறவுகள் இருக்கு இல்லைங்களா, இந்த உறவுகளை நம்ம எப்படி, இந்த உறவுகள் சரியில்லாம போறதுக்கு காரணம் என்ன. இந்த குரு நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எந்த உறவாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய உடலும் நம்மளுடைய மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான், அதுல அது புரிஞ்சுக்கணும். ஒரு உறவு சரியாக வச்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கறதே நம்முடைய உறவை பொறுத்து, நமக்குள் இருக்கக்கூடிய நம்மளுடைய உடல், நம்மளுடைய உயிர், நம்மளுடைய ஆன்மா, இந்த உறவுகள், இதுக்குள்ள உறவுகள் எப்படி இருக்குது, அதான் சொல்றாங்க மகரிஷி. அந்த மூணுக்குள்ள உறவுகள் சரியாக இல்லைன்னா வலி நோய் மரணம் சொல்லிட்டாங்க சரிங்களா. இந்த மூன்றுக்குள்ள, அதான் உடல் உயிர்
பணம் இந்த மூன்றுக்குள்ள உறவுகள் சரியாக இருந்ததுன்னா வெளி உறவுகள் சரியாக இருக்குங்க. இதை புரிஞ்சுக்கணும் நம்ம. அதனாலதான் மகிழ்ச்சி தனி மனித அமைதி உலக அமைதினு சொல்றாங்க. தனி மனித உடல் ஆரோக்கியம் உடல் உலக ஆரோக்கியம். அதனாலதான் இன்னைக்கு தனித்தனியா உங்களை மட்டும் நீங்க பாருங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க, உங்களை நீங்க கவர் பண்ணுங்க, உலகம் நல்லா போயிடும்னு சொன்னா அதை நம்ம கேட்கறது கிடையாது, பல பேர் கேட்கறது கிடையாது இல்லையா. அப்போ ஒவ்வொருத்தருடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவு தான் வெளி உறவு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, நம்ம எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிறோம் மற்றவர்களோடு நல்ல ஒரு உறவை தான் ஏற்படுத்தி வச்சுக்கிறோம்ங்கிறது நம்ம நினைச்சிருக்கோம். ஆனா எல்லா நேரங்களும் நம்ம என்ன சொல்றோம், நாம நல்லா தாங்க இருக்கோம், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுறோம். அந்த சுத்தி இருக்கிறவங்க அப்படிங்கறதை வந்து மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, நம்ம மாத்த முடியாது அப்படின்னு அடிக்கடி நம்ம வார்த்தைகள்ல நம்ம படிச்சுட்டே தான் இருக்கோம். அதாவது சுற்றி இருக்கக்கூடிய எதையுமே நாம் மாற்ற முடியாது. அதாவது உலகம் எப்படி இருக்கிறதோ அப்படியே நம்ம ஏத்துக்கணுங்க. நம்ம உலகம் எப்படி இருக்கணும் நம்ம முடிவு பண்ணவே கூடாது. அந்த உலகத்தை அப்படியே ஏத்துக்கணும். இந்த உறவு இப்படிதான் இருக்கும், இவங்கன்னா இவங்க தான் இல்லையா, இவங்க இப்படி கோபக்காரவங்களா இருக்கணும்னா அதுதான் அவங்க, இல்லைன்னா அவங்க வேற யாரா இருப்பாங்க, இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த உறவுகளை நாம் எப்பொழுதுமே மாற்ற முடியாது. சரி, இந்த உறவுகளை நாம் மாற்ற முடியாது அப்படிங்கறதை நாம் புரிஞ்சுக்கிறோம்னா நமக்கு மன ஆரோக்கியம் இருக்கணும். நம்மளுடைய எண்ணத்தில், நம்மளுடைய மனதிற்குள் உருவாகக்கூடிய அந்த எண்ணத்தில் ஒரு மனமாற்றம் இருக்க வேண்டும். எப்படி, யோகம்னாவே மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க, இனிமை காத்தல். இனிமை காத்தல்னா என்ன, உறவு காத்தல், உடல் நலம், நல்ல உடல் நலம், நல்ல மனவளம், இந்த ரெண்டும் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா நட்பு நலம் என்பது நல்லாவே இருக்கும். நம்மளுக்கு ஏங்க உடம்பு சரியில்லை, மனசு சரியில்லை, மனசுல தைரியம் இல்லை, யாரை பார்த்தாலும் வெறுப்பா இருக்குது சரிங்களா, எப்ப பார்த்தாலும் யார்கிட்டயாவது குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறோம். எப்படிங்க மத்தவங்க கிட்ட நல்ல உறவை ஏற்படுத்த முடியும், எப்படி ஏற்படுத்த முடியும்? பெரும்பாலும் இப்ப எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட வர்றவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே அமைய மாட்டேங்குது மேடம், இது பெரிய பிரச்சனை ஆகும், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே அமைய மாட்டேங்குது. நானாங்க கூப்பிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்பாடு பண்ணி கொடுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னா நம்ம தாங்க நம்மளை மாத்திக்கிட்டு போகணும், நம்ம நாலு பேர் கூட போய் பழகணும், அவங்க தேடி நம்மளை தேடி வருவாங்கன்னு எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தப்புங்க. அதனாலதான் முதல்ல நம்மை நாம் நேசித்து பழக வேண்டும். நம்மை நாம் நேசித்து பழகினால் பிறரை நாம் நேசிப்போம், மற்றவர்களும் நம்மை நேசிப்பார்கள். இதுதான் இப்ப எக்ஸாம்பிளா சொல்லிங்க, நீங்க லாக்டவுன்ல நம்ம லேட்டிஸ் எல்லாம் இருக்கும், பொதுவான விஷயங்கள் தான் பேச போறோம், மனவளக்கலையை பத்தி நான் அதிகமா பேச போறது இல்லை சரிங்களா. லாக்டவுன்ல நம்ம இருக்கோம், எத்தனை பேரு நைட்டியோட இருக்கும், எத்தனை பேரு தலசி இருக்கும், எத்தனை பேர் வீட்டுல சிரிச்சு பேசுறோம், வேண்டா வெறுப்பா ஒரு சமையலை செய்யும், நம்ம நாம் நேசிக்கிறோமாங்க. எங்கேயாவது வெளியில கல்யாணங்களுக்கு போனா எப்படி போறீங்க, எப்படி போறோம், எப்படி போறீங்க இல்ல, எப்படி போறோம், எவ்வளவு சந்தோஷமா போறோம், எதுக்காக போறோம், அங்கே பல உறவுகளை பார்க்கறதுக்கு போறாங்க, பல உறவுகளோட பேசுறதுக்கு போறாங்க, இவ்வளவோ நாளாக பார்க்காத உறவுகளை பார்க்கிற ஒரு சந்தோஷத்துல போறாங்க. அந்த சந்தோஷமே நம்மளை மாத்திடுதுங்க, அதற்கு நம்மளை தயார்படுத்திக்கிறோம். அவங்கள்ட்ட பார்த்து பேசுறப்ப நம்ம வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளை இங்க ஒரு அழகுபடுத்திக்கிட்டு நம்ம போறோம். ஒரு அழகு அக அழகு தானாகவே வந்துருது, அன்னைக்கு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வர்றோம். ஆனா இப்போ இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி இருக்கோம். நம்ம போய் கண்ணாடியில முன்னாடி போய் நின்று பார்த்தா நம்மளை நம்ம பாக்குற மாதிரியா இருக்கும். நம்ம எப்படிங்க அடுத்தவங்களை யோசிப்போம், ஏன் இது வருது, இந்த நெகட்டிவ் ஏன் வந்துச்சு. எப்பவுமே எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான பேச்சுக்கள், துன்ப துன்ப நிகழ்வுகளை பத்தி அடிக்கடி கேட்கிறது, அடிக்கடி பேசுறது, நம்ம மேலேயே நமக்கு வெறுப்பு, என்னடா ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தேவையா, எத்தனை சூசைடு யோசிச்சு பாருங்க, எத்தனை சூசைடு சொல்லவே முடியாதுங்க. எனக்கு மதுரையில எங்க சொந்த ஊர்ல ஹஸ்பண்ட் கொரோனால இறந்துட்டாரு, மனைவியை வந்து கூப்பிடுறாங்க கொரோனா டெஸ்ட்டுக்கு, போக மாட்டேன்றாங்க. அங்க வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னு சொன்ன உடனே இவங்க இங்க சூசைட். யோசிச்சு பாருங்க, இந்த துன்ப நிகழ்ச்சிகள் எதற்காக நடக்குது சரிங்களா. எப்பவுமே புரிஞ்சுக்கணும், மகிழ்ச்சி என்பது எப்பவுமே நமக்கு அடுத்தவங்க தரவே முடியாதுங்க, நேசிப்பு என்பது அடுத்தவங்க தரவே முடியாதுங்க, எந்த ஒரு சிக்கல்களையும் அடுத்தவங்க தீர்த்து வைக்கவே முடியாது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோம், சந்தோஷம் என்பது அடுத்தவர்களால் வருவது, வெளியிலிருந்து வருவது, சிக்கல்கள் என்பது அடுத்தவங்க தான் நமக்கு தீர்த்து வைக்கணும், நம்ம தீர்க்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலையை நம்மளுடைய மனம் தள்ளுறதுனாலதாங்க நமக்கு பல நேரங்களை எதிர்பார்ப்பு என்பது, அடுத்தவங்க
மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பாங்க, நம்மளுடைய சிக்கல்களை தீர்ப்பாங்க, அது பெர்மனண்டா கிடையாதுங்க, அதெல்லாம் டெம்பரவரி தான். சரிங்களா? அப்போ நமக்கு பெர்மனண்டா ஒரு தீர்வு நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நமக்குள் ஒரு மாற்றம் நமக்கு வேணும். சரிங்களா? சரி, இதற்கு இந்த உறவுகள் நம்ம அந்த பயணம்னு வாழ்க்கை பயணம் அப்படின்னு சொல்றோம். இந்த பயணத்துல முதல் முதலாக யாராக இருந்தாலும் முதல் முதலாக நாம் பார்த்த உறவு எதுங்க? உணர்வு. உணர்வுள்ள நம்ம ஜடப்பொருளை பத்தி இப்ப பேசல, முதன் முதலாக நாம பார்த்த உருவம் உறவு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தாய். அதற்கப்புறம் தாய் சொல்லிதான் நமக்கு தந்தை, இல்லைங்களா? அப்ப முதன் முதலாக இந்த உலகத்தை நமக்கு அறிமுகம் செய்து வைத்தவர்கள் நம்மளுடைய தாய். அப்போ அந்த தாய் அப்படிங்கிற ஒரு உறவை எப்படிப்பட்ட உறவாக நாம பாக்குறோம்? வந்து தன்னை உருக்கி, எந்த ஒரு தாயாக இருந்தாலும் சரிங்க, அவங்கள உருக்கிட்டு இல்லைங்களா, அதாவது நம்மள எல்லாம் உயர்ந்தனால தன்னை உருக்கி தனக்கு எல்லாமே அது வழின்னு காமிச்சுக்கிறாம அதுல ஒரு சந்தோஷமாக அதையே அந்த வழியவே உருமாற்றி ஒரு சந்தோஷமாக ஒரு மகிழ்ச்சிகரமாக ஒரு பொறுமையாக மாத்திக்கு நம்மளை உயர்த்துறாங்களாமா தாய்? யோசிச்சு பாருங்க. இந்த பண்பு தாயை தவிர வேற யாருக்குங்க வரும்? ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கங்க, பல உறவுகள் எந்த உறவுகளாக இருந்தாலும் சரிங்க, பல உறவுகள் நம்மளுடைய வளர்ச்சியினால் நம்ம கிட்ட வந்தது. அதே போல நாம் பல உறவுகளை மற்றவர்களின் வளர்ச்சியினால் போய் ஒட்டியிருக்கோம், இல்லையனால தவிர்க்கவே முடியாது. இங்க உண்மையை மட்டும்தான் பேசணும். சரிங்களா? இந்த மாதிரிதான் உறவுகளை நம்ம வளர்த்திருக்கிறோம். ஆனால் தாயின் உறவை மட்டும் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்க, குழந்தைகளினுடைய வளர்ச்சியை மட்டுமே நோக்கி இருக்குங்க அந்த தாயினுடைய உறவு. வேற எதை பத்தியும் சிந்திக்காது. பிள்ளைங்க நல்லா இருக்கணும், பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும், பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது, இதுதாங்க. அதனாலதான் ஒரு சின்ன குழந்தைங்க, ஒரு காலேஜ்ல படிக்கிற ஒரு குழந்தை ஒரு கவிதை எழுதியிருக்குங்க, ஒரு தாயை பற்றி, கருவறை நேசம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு தாயை பற்றி அந்த கொண்டு வந்து நினைச்சிருக்கு பாருங்க. உந்தி கொடி உதிர்த்தால், சாரி, உந்தி கொடி உதிரத்தால் உயிர் தந்து நம்மை உழவ விட்டவளை பிஞ்சுக்கும் உடல் நோகும் என்று தன் மத நீரால் தாளாட்டியவளை பிறகு வந்ததும் வழிகாட்டியவளுக்கே பாதாளம் காட்டி தீரா வழி தருவதுதான் ஏனோ. கண்டிப்பா இந்த பொண்ணு வந்து பார்த்திருக்குதுங்க, தாயினுடைய அந்த அன்பையும் பார்த்திருக்குது. இந்த தாயை தரிக்க விடுறாங்க பாருங்க, அதையும் இந்த பொண்ணு பார்த்ததுனாலதாங்க இந்த கவிதையை இந்த பொண்ணு எழுதியிருக்கு. ஏங்க, ஒரு உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு இல்லைங்களா, குழந்தைக்கு உடல் நோகக்கூடாதுன்னு படுக்கிறப்பையும் கூட பார்த்து படுத்து வளர்த்தா கடைசியில என்ன பண்றாங்க? பல குழந்தைகள் என்ன பண்றாங்க, இந்த தாயை மதிக்கிறது கிடையாதுங்க, தூக்கி போட்டுறாங்க. அதாவது சொல்லுவாங்க, எந்த ஒரு குழந்தையாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரிங்க, 20 வயது வரை தாயின் உறவு கண்டிப்பா முக்கியங்க. 20 வயது வரைங்க, இது வந்து தந்தையால் பண்ண முடியாது. ஒரு குழந்தைக்கு பால் ஊற்றி ஒரு அன்பை கொடுத்து, இன்னும் வந்து 30 வயசு 20 வயசு குழந்தை கூட ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறோம் பாருங்க. அந்த 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 உறவு என்பது தாயிட்ட மட்டுமே கிடைக்குங்க. அதே போல 20 வயதுக்கு மேல தந்தையின் உறவு ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டு பாருங்க, இந்த ரெண்டுமே வேணும். தாயின் உறவும் தந்தையின் உறவும் இல்லாமல் ஒரு குழந்தை வளர்வது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அப்போ 20 வயதிற்கு மேல நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு கிரிக்கெட் விளையாடுறவனுக்கே ஒரு பால் வாங்கி கொடுக்கணும்னா தந்தை வேணும், ஒரு பொருளாதாரம் வேணும். இன்னும் சொல்ல போனா ஒரு குழந்தைக்கு, ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ கல்யாணம் முடிக்கிற நேரம் அந்த மேடையில ஒரு தாய் தனியாக நிக்க முடியாது. அது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் சரி, கணவன் என்று ஒருத்தன் கூட இருந்தாதான் அவன் வந்து அந்த தாய்க்கு வந்து ஒரு மதிப்புன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த தாய் தந்தை என்ற உறவு எவ்வளவு முக்கியமான விஷயம் என்று, முக்கியமானது என்று இந்த குழந்தைகளுக்கு தெரிகிறதோ அப்பொழுதுதான் இந்த உறவின் மதிப்பு என்பது. அப்பாவின் அர்ப்பணிப்புகள் எத்தனை? என்னைக்காவது நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காரா? என்னைக்காவது நல்ல சாப்பாடு சாப்பிட்டிருக்காரா? என்னைக்காவது வசதிகளை அனுபவிச்சிருக்கிறாரா? குழந்தைகளுக்காகவே வாழ்ந்து 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 தன்னை தேய்ந்து தேயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியவர் தாங்க தந்தை. அப்போ அந்த தந்தையாக இருக்கக்கூடியவருடைய உறவு எப்படி இருக்கிறது? ஒரு ஆழமாக இருக்கா இல்லைங்களா? சமீபத்துல இப்ப இந்த லாக்டவுன் பீரியட்லயே நான் சொல்றேன் ஒரு சின்ன விஷயம். எங்களுடைய பக்கத்து வீட்டுலங்க, அதாவது எப்பவுமே பாத்தீங்கன்னா எல்லா இடங்கள்ல இருந்தும் நம்ம பாடம் புரிஞ்சுக்கணுங்க. அது யாராக இருந்தாலும் சரி, நம்ம சுத்தி இருக்கிறவங்களை கொஞ்சம் கவனிச்சாவே அதுல இருந்து மிகப்பெரிய பாடம் நமக்கு புரியும்.
எங்க பக்கத்துல ஒரு எட்டு வீடு இருக்குதுங்க. அந்த எட்டு வீட்டுல ஒரு வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் அவங்க அம்மா சொல்றாங்க, நாலு முட்டை போட்டிருக்கிறேன், உனக்கு ஒண்ணு தம்பிக்கு ஒண்ணு எடுத்துட்டு அப்பாவுக்கு ரெண்டு வச்சிருப்பா அப்படின்னு பையன்கிட்ட சொல்றாங்க. அந்த பையன் கேக்குறான், என்னமா அப்பாவுக்கு மட்டும் ரெண்டா அப்படின்னு கேட்கிறான். இரே அப்பா என்னைக்காவது உட்காந்து சாப்பிடறதுக்கு நேரம் இருந்துச்சாப்பா, இப்பதானே அப்பா வீட்டுல இருக்கிறாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும்லப்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், அம்மா நான் அதுக்கு சொல்லலம்மா, உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோ, நீ மட்டும் என்ன ஆளுக்கு ஒண்ணு சாப்பிடலாம்ல, உனக்கு ஒண்ணு எடுத்துக்கோமா, அதுக்கு தான் சொல்றேன். ஏங்க இது எத்தனை வீட்டுல இது வருது, இது எத்தனை வீட்டுல வருது? அதே வீட்டுலங்க, மறுபடியும் சொல்றேன், அந்த வீடு மிகப்பெரிய எனக்கு பாடம் தாங்க. அதே வீட்டுல ஒரு நாள் அந்த மனைவி அப்படிங்கிறவங்க காலையில 10 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சுக்கிறாங்க. அவர் வந்து சொல்றாரு, பக்கத்து வீட்டுல சொல்றாரு, இன்னும் எந்திரிக்கல அப்படின்னு சொல்றாரு. எந்திரிக்கலன்னு சொல்லிட்டு பாவங்க, இவ்வளவு நாளும் குழந்தைங்க குழந்தைங்கன்னு காலையில எந்திரிப்பாங்க, எனக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு சமைப்பாங்க, இப்பதானே பாவம் அவன் ஃப்ரீயா இருக்கா தூங்கட்டுங்க, அதனால நான் சமையல் பண்ணிட்டேன். ஏங்க இது எத்தனை வீட்டுல வருங்க, இது எத்தனை வீட்டுல வரும்? அந்த ஒரு வீடு நிறைய பாடம் கற்பிச்சுங்க எனக்கு. அதே நேரத்துல பக்கத்து வீட்டுல இன்னொரு வீட்டுல இந்த லாக்டவுன்ல கொஞ்சம் பொருளாதார நிலையில கொஞ்சம் மோசமா இருக்கிறாங்க, அதனால குழந்தைகளுக்கு உணவு சரியா கொடுக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க சொல்றாங்க, நாங்க குழந்தைங்க எல்லாம் 12:00 தாங்க எழுந்திருப்பாங்க, அதனாலதானங்க எனக்கு பிரச்சனை இல்லை, ஒரு நேரம் சாப்பாடோட போயிருது. யோசிச்சு பாருங்க, அவங்க சாதாரணமாக சொல்லியிருந்தாலும் கூட அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உண மனசு இருக்கு பாருங்க, அவங்க சொல்ற மனசு இருக்குங்கள, அந்த நேரத்துல நமக்கு துடிக்குதுங்க, ஒரு நேரம் உணவோட போயிருங்க, அதனால நான் தூங்குறவங்களை எழுப்புறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டேவும் இவங்க வீட்டுல இருந்து அவங்க குழந்தைங்களை அனுப்புங்க, எங்க வீட்டுல இட்லி இட்லி அனுப்புங்க அனுப்புங்க அனுப்புங்கன்னு சத்தமா சொல்றவங்க எங்கள்கிட்ட கேக்குதுங்க. எங்க தன்னுடைய தன்னுடைய குடும்பம் தன்னுடைய குழந்தைகளுக்கு போக பக்கத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் கொடுக்கணுங்க எண்ணம் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கிறதுனாலதாங்க அந்த குழந்தைகளுக்கு தாய் அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே சாப்பிடணும், ரெண்டு பேருமே பிரிஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் அந்த குழந்தைக்கு வருகிறது அப்படின்னு நீங்க சொன்னா, அதற்கு அந்த தாய் அதனுடைய தந்தை இரண்டு பேருனுடைய அந்த குணம் அந்த சூழல் அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கறதாங்க நம்ம சொல்ல முடியும். அப்போ இந்த மாதிரி வந்து தேவைக்கு அப்பா அம்மாவை யூஸ் பண்ணிட்டு தூக்கி எறியக்கூடிய விஷயங்கள் என்பது கண்டிப்பாக அது பின்னாடி பிரச்சனைகளை தாங்க உருவாகும். இன்னும் சொல்ல போனா பல குழந்தைகள் நானே ஸ்கூலுக்கு போறதெல்லாம் பாக்குறேன், ஸ்கூல்ல வந்து இந்த மாதிரி பேசுறப்ப குழந்தைகள் எல்லாம் கண்ணீர் விட்டுருவாங்க. ஏன்னா அப்பா அம்மா என்கிறவங்கள பல பேரு கால் மீறி மாதிரி யூஸ் பண்றது, தேவைக்கு யூஸ் பண்றது. அப்புறம் பெரியவங்களாக இருந்தாலும் சரிங்க, அதுக்கப்புறம் பின்னாடி நான் அதை வரதான் போறேன், பெரியவங்களெல்லாம் நம்ம எப்படி நம்ம உறவுகளை எப்படி நம்ம வச்சிருக்கிறோம் அப்படிங்கறத அதாவது வேணும்னா யூஸ் பண்ணிக்கிறது. வீட்டுக்குள்ள நுழைஞ்சவன என்ன செஞ்சு வச்சிருக்கிறார், எதை செஞ்சு வச்சிருக்கிறார், அப்பா அப்பான்னு மதிக்கிறதுல எங்க வந்துட்டாரா, ஆளை காணும். சரி, இந்த மாதிரி எல்லாம் பேச்சுக்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நடைமுறைகள்ல வந்து இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு இருக்காது. அப்போ அந்த தாய் தகப்பனை யார் ஒருவர் புரிந்து கொள்ளுகிறார்களோ, யார் ஒருவர் அந்த அம்மா அப்பாவினுடைய உறவை மதிக்கிறாங்களோ அவங்க தாங்க மத்தவங்களை நேசிக்க முடியும். வீட்டுக்குள்ளே தாய் தகப்பனை நேசிக்காதவங்க வெளியில நேசிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே நேரத்துல அந்த இறை உணர்வு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. மகிழ்ச்சியே என்ன சொல்றாங்க, அப்பா அம்மா இல்லாம நம்ம வரவே இல்லை. அப்ப அப்பா அம்மாவை வணங்கினாவே போதுங்க, வணங்க மட்டும் இல்ல அந்த உறவு முறைகளை சரியாக வச்சுக்கிட்டா போதும், இறை உணர்வு என்பது நமக்கு தானாக வந்துடும். அதனால இந்த அதாவது அந்த தாய் தகப்பன் இந்த இரண்டு பேரும் ஏன் குழந்தைகள் மேல இவ்வளவு அக்கறையும் பாதுகாப்புமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதை புரிஞ்சுக்கிறோம். இந்த குழந்தைகள் அதாவது அப்பா அம்மா நினைக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு மூலதனம், அதாவது கோடிக்கும் மேல ஏதோ ஒண்ணு அதாவது சொல்லவே முடியாது பணத்தினுடைய மதிப்பு, அந்த அளவுக்கு தாங்க குழந்தைகளினுடைய மதிப்பு. ஒத்துக்கிறோம் எல்லாருமே இதை ஒத்துக்கிறக்கூடிய விஷயம், குழந்தைகள் இல்லாதவங்க கிட்ட போய் பேசினா தெரியும் இந்த குழந்தைகள் எவ்வளவு பெரிய பொக்கிஷங்கள், நமக்கு கிடைக்க கூடாத ஒரு பொக்கிஷம் இந்த குழந்தைகள் அப்படிங்கிறது நமக்கு புரியும். சரி, இவ்வளவு மூலதனம் அதிகமாக போட்ட இந்த குழந்தைகள் மேல தாய் தகப்பனுக்கு கண்டிப்பாக அக்கறை என்பதும் பாதுகாப்பு என்பதும் அனுசரணை என்பதும் அதிகமாக இருக்கத்தான் செய்யும். அதே நேரத்துல நம்ம பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ணிட்டு கோடிக்கணக்குல போட்டு வச்சுட்டு பேசாம உட்கார்ந்து இருந்தா அது என்ன பணம் என்ன ஆயிருக்குது, அது வளர்ச்சி ஆயிருக்கா, அந்த பேங்க்ல இருக்கா என்ன ஏதுன்னு தெரியாம போட்டா என்ன ஆகுங்க. அதே போலதாங்க குழந்தைகளை நம்ம மூலதனம் போட்டு நம்ம கொடுத்தா மட்டும் போதாது, கண்டிப்பாக அதுக்கு பாதுகாப்பு எல்லாமே நம்ம கொடுத்துதான் ஆகணும். இதுல ஒரு சின்ன விஷயம் இங்க ஒரு சொல்ல போறேன், இவ்வளவு நம்ம பாசமா வளர்க்குறோம் குழந்தைகளை, இது பெற்றோர்களுக்காக நான் சொல்றது, இவ்வளவு பாசமாக நம்ம குழந்தைகளை வளர்க்குறோம், ஊட்டி 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 வளர்க்குறோம், ஆனா சரியாக படிக்கல சரியாக மார்க் வாங்கலன்ற இடத்துல உறவை முடிச்சிடலாம். உறவுக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு சவுக்கடி கொடுக்குறோம் அந்த இடத்துல.
சொல்றேன், ஒரு நான் ஒரு புக்ல படிச்சதுதான். அதாவது ஒரு அப்பா வந்து பையனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஒரு அப்பா பையனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன கணக்கு? கழித்தல் கணக்கு. நம்மளும் படிச்சிருக்கிறோம். அதாவது போகல கழிக்க முடியலன்னா பக்கத்துல இருந்து கடன் வாங்கி கழிக்கணும் இல்லையா? அந்த கடன் வாங்கி கழிக்கிறது இந்த பையனுக்கு புரியலையே. போட்டு கொட்டு 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 கொட்டி எடுக்கிறாருங்க. உனக்கு இவ்வளவுதானா, இவ்வளவு இதை வாங்கி கொடுத்தேன், அதை வாங்கி கொடுத்தேன், அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், ஆனா நீ இந்த சின்ன கணக்கு கூட போட மாட்டேங்கிறியே. நல்லா நோட்டு சரிங்களா? அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் வந்து இந்த பையனுக்கு எளிமையா புரிய வச்சிருக்காங்க. தம்பி இப்படிதான், இப்படிதான், இப்படிதான்ப்பா, இது இப்படி போடணும். அந்த பையன் ஈஸியா போட்டுடுறாங்க, ஈஸியா போட்டுடுறான். ஆனா இந்த இடத்துல இவ்வளவு பாசமா வளர்க்கிறோம் இல்லைங்களா, அந்த குழந்தைக்கு ஒரு கணக்கு இது பொறுமையா சொல்லி கொடுக்கறதுக்கு முடியுதா? யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த இடத்துல ஏன் வந்து நம்மளுடைய உறவு அங்க யோசிக்கல? இன்னொன்னும் அதே புக்ல இன்னொன்று போட்டிருக்காங்க, நம்மளுடைய குழந்தைகள் நம்மளுடைய பதிவுகள்ல இருந்து வந்தவங்க தானே. நம்ம எப்படி அந்த அந்த ஸ்டேஜ்ல நம்ம எப்படி கணக்கு படிச்சோம், அதே போலதானே அவங்களும் படிப்பாங்க. இன்னைக்கு நமக்கு அந்த கால கழித்தல் கணக்கு நமக்கு இன்னைக்கு 50 வயசுல 40 வயசுல புரிஞ்சிருக்கு. அப்ப நமக்கு புரிஞ்சிச்சோ இல்லையோ, அதை வந்து இப்ப வந்து நான் 3 வயசு 4 வயசு தான் என்கிட்ட எதிர்பார்த்தா எப்படி? இதுதான் இங்க தப்புங்க. என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் அப்ப சரியாக படிக்கல, இப்ப குழந்தைங்களுக்காக புரிய வைக்கணும்னு நினைக்கிறோம். புரிய வைக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்குரிய பதிவு அந்த குழந்தைகிட்ட இருக்கா? அதான் முக்கியமான விஷயம், பதிவு அந்த குழந்தைகிட்ட இருக்கா? அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு குழந்தை, ஒரு தாய், ஒரு தகப்பனுடைய உறவு எப்படி இருக்கும்? இந்த இடத்துல எவ்வளவு பொறுமையாக இருந்திருந்தா இந்த உறவு எப்படி நல்லா இருந்திருக்கும்? இதுதான் நம்ம இங்க யோசிச்சோம் சரிங்களா? அதனாலதான் இந்த உறவுகளை, அதனாலதான் சொல்றது அளவு முறைன்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. அந்த உறவுல அந்த ஒரு எதிர்பார்ப்பு வைக்கிறோம் பாருங்களா, அந்த எதிர்பார்ப்புல கொஞ்சம் நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி ஒதுக்கி இருந்து நம்ம அடுத்த ஒரு குழந்தை இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குறோன்ற ஒரு ஒரு மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னா அந்த இடத்துல கோபம் வராது. நம்ம குழந்தைய சொல்றப்பதாங்க கோபம் வரும். அது இன்னொரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறதாக அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தோம்னா நமக்கு கோபமே வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. நன்றிங்கம்மா. இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறோம், நம்ம குழந்தைகளை கஷ்டப்படுத்துறோம், கஷ்டப்படுத்தி முடிச்சு நம்ம சந்தோஷமா இருந்துருவோமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஏன்னா இந்த அந்த குழந்தையினுடைய உடலையும் உயிரையும் யார் கொடுத்துருக்கா? நம்ம கொடுத்துருக்குறோங்க, பேரண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த குழந்தைகள் வேதனைப்படுகின்ற பொழுது நம்மளுடைய உயிரும் வேதனைப்படும்ல, நம்மளுடைய மனசும் வேதனைப்படுத்தும்ல. அதே போலதான் பெரியவங்களை குழந்தைகள் ஓரளவுக்கு பெருசா ஆன பிறகு பெற்றவர்களை கஷ்டப்படுத்துறாங்க இல்லையா? கஷ்டப்படுத்திட்டு சந்தோஷமா இருந்துருவாங்களா? ஏன்னா இந்த உயிரும் மறுபடியும் இந்த உயிரும் உடலும் யார் கொடுத்தது? அவங்க கடனாக கொடுத்தது தானே. கடனாக கொடுத்ததை வச்சுதான் நம்ம இவ்வளவு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அந்த இடத்துல அவங்களை வேதனைப்படுத்துற நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பாக இருக்காது. இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணுங்க. பெற்றோர்களை திரும்பவும் திரும்பவும் சொல்றோம், பெற்றோர்களை நேசிக்காதவங்க பக்கத்துல ஆண்டவன் பக்கத்துல கூட வரமாட்டாரு சரிங்களா? பல நேரங்கள்ல நமக்கு சிக்கல்கள் பிரச்சனைகள் வருங்க. அதாவது இத ஒவ்வொன்னா சொல்லலாம் நினைக்கிறேன். அதாவது சிக்கல்கள் பிரச்சனைகளை சந்திக்கின்றப்போ யாராக இருந்தாலும் சரிங்க, அவன் 70 வயசாக இருந்தாலும் சரி, 60 வயசாக இருந்தாலும், 10 வயது குழந்தையாக இருந்தாலும் சரிங்க, ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது நம்மளுக்கு முதல்ல நம்மளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறவங்க நம்மளுடைய பெற்றோர்கள் தாங்க. அது எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் சரிங்க, பெற்றோர்கள் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. அந்த சிக்கலை எப்படி தீர்க்கணும், அந்த சிக்கல், அதாவது அதே போல ஒரு எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் சரி, பணம் பதவி எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய ஆளா வளர்ந்தாலும் சரிங்க, வாழ்ந்தவளுக்கு திருப்பி ஒருத்தர் தாழ்ந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அப்படியே அடிமட்ட லெவலுக்கு போயிடுவாங்க. அப்பையும் கூட பெற்றோர்கள் என்பவர்கள் ஒதுக்க மாட்டாங்க. இதை புரிஞ்சுக்கணும். தன்னுடைய குழந்தை தவறே செய்கின்ற பொழுது, தவறே செஞ்சுட்டாங்கன்னா கூட என் குழந்தை தவறு செஞ்சிருக்காதுன்னு சாதிக்கிறவங்க குழந்தைங்க, அப்பா அப்பா அம்மாங்க. அதே போல ஒரு குழந்தை தவறு பண்ணிருச்சு அது வெளியில தெரியக்கூடாதுன்னு மறைக்கிறவங்க பல பெற்றோர்கள் இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, மறைக்கிறது தப்பு ரைட்டுங்கிறதெல்லாம் நம்ம அடுத்து பாத்துருவோம், அது வேண்டாம், அந்த சப்ஜெக்டே நம்ம பிள்ளை இப்ப கொண்டு போக வேண்டாம். ஆனா ஒரு தவறு செஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் கூட அதை 4 செவத்துக்குள்ளேயே நம்ம மறைச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பெற்றோர்களாகத்தாங்க இருப்பாங்க. அப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம அந்த பேரறிவாளன் அந்த அற்புதமா இருக்காங்க பாத்தீங்களா, அவர் தவறு பண்ணினாரு தவறு பண்ணலைங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா தன்னுடைய மகன் தவறு பண்ணல, தன்னுடைய மகன் வெளியே வரணும்ன்ற அப்படின்ற ஒரு காரணத்துக்காக எத்தனை பேர் காலில் விழுத்துங்க,
எத்தனை பேரை போய் பார்த்து எவ்வளவு நாள் போராடி அந்த அம்மா இன்னும் பாருங்க எவ்வளவு மன தைரியமா ஒரு ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு மகனுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. இப்பயுமே பாத்தீங்கன்னா பெற்றோர்களை வெறுக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம பார்த்துருக்கலாங்க, ஆனா குழந்தைகளை வெறுக்கக்கூடிய பெற்றோர்களை நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா பெற்றோரை குழந்தைகள் வெறுத்திருப்பாங்க. எப்படி பாத்தீங்கன்னா, ஒரு வேலைக்கு தகாத ஒரு முறையில அந்த குழந்தை பிறந்திருக்கலாம். எக்ஸாம்பிளா நம்ம சொல்லணும்னா, அந்த தாயோரோ தந்தையோ இரு ஒரு தகாத ஒரு முறையில இந்த குழந்தைய பிறந்திருக்கலாம். இந்த குழந்தைக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னா அந்த பெற்றோரை வெறுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த ஒரு பெற்றோரும் அது தகாத முறையில பிறந்திருந்தாலும் கூட எந்த ஒரு பெற்றோரும் குழந்தையை வெறுப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போ பெற்றோர்கள் என்ற உறவு பெற்றோர்களாகவும் குழந்தைகள் என்ற உறவு குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. அந்த உறவு சீராக போய்கிட்டு இருக்கும். இப்ப ஒரு குடும்பத்தை எடுத்துட்டோம்னா, அப்பா அம்மா ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது அந்த அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், அறிவுரைகள் சொல்றப்போ ஒரு பிரச்சனை இல்லைங்களா, எதிர்பார்ப்புகள் வைக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் வரும். கோழி மிதிச்சு குஞ்சு சத்துருமா, அதே போல குஞ்சி அழிச்சு கோழிக்கு ஏதாவது வலிச்சிருமா, கண்டிப்பா அதோட முடிஞ்சிடும் சரிங்களா. ஏன்னா அறிவுரைகள் என்பது பெரும்பாலும் சொல்றது ஈஸிங்க, ஆனா வந்து கேட்கறது ரொம்ப கஷ்டம். அது நம்ம அளவுக்கு நம்ம யோசிச்சா கூட தெரியும், நீங்க எவ்வளவு வேணாலும் சொல்லலாங்க ஆனா கேட்கறது ரொம்ப கஷ்டம். அதே போல அந்த அறிவுரைகள் நம்ம சொல்லுகின்றப்போ பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எப்படி வாழ்ந்தோம், நம்ம எப்படி அனுபவிச்சோம், அந்த காலத்துல எப்படி இருந்தோம், இதை மட்டுமே நம்ம அறிவுரைகளாக அந்த அனுபவிச்சப்போ நம்ம பட்ட கஷ்டங்களுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த தீர்வை இப்ப நம்ம குழந்தைகளுக்கு சொன்னா எடுபடாது. அதே நேரத்துல தேவையும் இல்லை. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தீர்வு என்பது நல்லதை எடுக்க தெரியுங்க, புரியும், கண்டிப்பா புரியும். அதுல இருந்து ஒரு பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவதற்கு தெரியுங்க. நம்ம கிட்ட வந்து கேட்டா மட்டும் நம்ம சொன்னா போதும், அது வரைக்கும் நம்ம அப்சர்வேஷன்ல மட்டும் இருக்கணும். அப்படியே விட்டுறவும் கூடாதுங்க, அப்சர்வேஷன்ல மட்டும் இருக்கணும். இதை நான் திருப்பி நான் சொல்றேன், ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது, அதாவது பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு எப்பவுமே ஒரு பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். அந்த உறவில் ஒரு நம்பிக்கை இருக்க வேணும், அந்த உறவில் ஒரு அக்கறை இருக்க வேண்டும். இதை நாங்க வந்து ஓப்பனா சொல்றேன், அதாவது கவுன்சிலிங்ல வர்றது ஓப்பன் டாப் குடுக்க கூடாது. இருந்தாலும் நான் இந்த இடத்துல சொல்றேங்க, காலேஜ்ல ஒரு பொண்ணு தேர்ட் இயர் படிக்கிறப்புள்ள பாத்தீங்க அப்படின்னா, என்கிட்ட கவுன்சிலிங் வர்றப்போ ரொம்ப மனசிதைவு நோய். மனசிதைவு நோய் அப்படின்னா நீங்க சொல்லவே முடியாது. பார்த்தா அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அப்நார்மலா இருக்குங்க பாக்குறதுக்கு. சாதாரண ட்ரெஸ்ஸுங்க, ஆனா கழுத்துல நெக்லஸ் காலேஜுக்கு வர்றப்பவே இப்படிதான் அந்த பொண்ணு வரும் எப்பவுமே. நானும் பாத்துருக்கிறேன், இது என்னன்னா வித்தியாசமா இருக்கு, காலேஜுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு, ட்ரெஸ்ஸுக்கும் செயலுக்கும் சம்மந்தம் இல்லாம இருக்கே அப்படின்னு நான் யோசிப்பேன். ஒரு நாள் அந்த பொண்ணு கவுன்சிலிங் கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தா அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் வந்து வாயவே திறக்க மாட்டேன். வந்த உடனே என்னன்னா, எனக்கு என்னை ஜெயில தள்ளிடுங்க, என்னை பே பிரின்சிபல்ட்ட கூட்டுவாங்க, என்னை ஜெயிலுக்குள்ள தள்ளிடுங்க, இல்லைன்னா என் கையில ஒரு துப்பாக்கி கொடுத்துருங்க, நான் வந்து ஒருத்தனை சுடணும். இதவே திரும்ப திரும்ப சொல்லுதுங்க. நான் பயந்தே போயிட்டேன், என்னடா இப்படி ஒரு பயங்கரமான சீரியஸான கேஸா இருக்கே அப்படின்னு நினைச்சு, நானும் சரிப்பா உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லுப்பா அப்படின்னு கொஞ்சம் அப்படியே மெதுவா பேசி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க. அந்த புள்ள வாயில இருந்து ஒரு வார்த்தையை கொண்டு வருவதற்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அப்போ அந்த பொண்ணு சொல்லுதுங்க, என்னுடைய வீட்டுக்கு வரக்கூடிய என்னுடைய உறவு முறை ஒருத்தர் வந்து என்னுடைய வாழ்க்கையில பல நாள் வந்து விளையாண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுதுங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டான், என்னை சீரழிச்சுட்டான், இது வந்து எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, இப்போ நீங்க வந்து கொடுங்க ஒரு துப்பாக்கி கொடுத்துருந்தேன், உடனே பிரின்சிபல் கூட்டிட்டு போங்க. இதே தாங்க திரும்ப இதேதான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு உங்க அப்பா அம்மா கூட்டுவான் பிரின்சிபல் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொன்னா எங்க அப்பா அம்மாவுக்கு தெரியக்கூடாது, எங்க அப்பா அம்மா தெரிஞ்சா என்னை கொண்டு கொடுப்பாங்க. சரி, இதுக்கு எப்படிதான் தீர்வு, இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு கொடுக்க முடியும், எனக்கு ஒண்ணும் புரியல. சரிப்பா நீ கிளம்பிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் பிரின்சிபல் கிட்ட போய் பேசுறேன், மேடம் இது மாதிரி இருக்கு, மேடம் என்ன பண்றது மேடம், இதுக்கு அந்த அவங்க அப்பதான் மேடம் சொல்றாங்க, போன வாரமே இந்த பொண்ணு என்கிட்டே வந்து இதே கதையை தான் துப்பாக்கி சொல்லிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம யோசிக்கணுங்க, இதுல வந்து குழந்தைகளும் இருப்பாங்க பெரியவங்களும் இருப்பாங்க, இதை கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும், நாம எந்த வீடுகளுக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும், அந்த இடத்துல நம்மளை சுத்தி என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணுங்க. வர்றவங்க எப்படி பழகுறாங்க, நம்ம கிட்ட எப்படி பழகுறாங்க, நம்மளுடைய குழந்தைகளோட எப்படி பழகுறாங்க, நம்ம குழந்தைகள் கிட்ட இருந்து இவங்களை எப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கறது இல்லாம, நமக்கு வேணும் அவங்க உறவு முறைகளாக இருக்கலாங்க, அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு என்ன தெரியும், யோசிச்சு பாருங்க.
அவளுடைய வாழ்க்கை போயிடுச்சு. இத்தனைக்கும் நல்லா என்ன சொல்றதுன்னா, ஓப்பனா சொல்லணும்னா நல்ல ஒரு குடும்பம், நல்ல குடும்பம் அப்படின்னா என்னன்னா ஒரு எஃப்சி, நீங்க புரிஞ்சிருப்பீங்க, பிராமின் குடும்பங்க. பிராமின் குடும்பத்துல வந்து இந்த மாதிரி, பிராமின் குடும்பத்துல இது மாதிரி நடக்கணும் நடக்காதா அப்படின்னா கேள்வி கேட்கக்கூடாது. இருந்தாலும் அவங்க எவ்வளவு கட்டுப்பாடுகளோடு குழந்தைகளை வளர்ப்பாங்க, யாரையும் உள்ள அவ்வளவா விட மாட்டாங்க. இருந்தாலும் கூட இந்த குழந்தை எப்படி அந்த இடத்துல பாதிக்கப்பட்டுச்சு, இந்த இடத்துல பெற்றவர்கள் தங்களுடைய பொறுப்பை சரியாக செஞ்சாங்களா, அதே போல இந்த குழந்தை பெற்றவர்களோட சிரியா பேசி பழகிச்சா, இதுதான் இங்க கேள்வி. அப்படி இருந்திருந்தா இந்த பொண்ணு வந்து ஆரம்பத்திலேயே இதை தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லியிருக்கும், அதுல இருந்து சீக்கிரத்திலேயே அவங்களும் வெளியில இந்த உறவை கட் பண்ணி வெளியே கொண்டு வந்திருப்பாங்க. அதை சொல்றதுக்குரிய பக்குவத்துல அந்த பேரண்ட்ஸ் இருந்திருக்கலாம், அதுவும் இல்லை. அதே போல இந்த உறவுன்னு சொல்லிட்டு உள்ள போனவங்க உறவை உறவா கரெக்டா பண்ணாங்களா சரிங்களா? இது ஆணாக இருந்தாலும் சரிங்க, பொண்ணாக இருந்தாலும் சரிங்க, ஒரு எச்சரிக்கை உணவு நமக்கு வேணுங்க, உணர்வு வேணுங்க. யாரு கூட பழகுறப்பையும் எந்த வீடுகளுக்கு போனாலும் சரிங்க, நம்மளை சுற்றி என்ன நடக்குது, பெரும்பாலும் பெண்களுக்கு இந்த எச்சரிக்கை உணர்வு அதிகமாகவே இருக்கும், இல்லையன்னு சொல்ல முடியாது. ஒரு தடவை நம்ம பார்த்து புரிஞ்சிட்டோம்னா திருப்பி நம்ம கரெக்டா புரிஞ்சுப்போம். ஆனா பல நேரங்கள்ல ஒரு சிலர் வந்து அதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் பழகின்ற பொழுதே நமக்கு பல இடங்கள்ல நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. சரிங்க, அப்போ இந்த புதிய ஒரு உறவுகள் அப்படின்னு வர்றப்போ, இப்ப குடும்பம் வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லை, புதிய உறவுகளை நம்ம வீட்டுக்குள்ள விடுறப்பதான் முதல்ல பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த நேரத்துல நம்மளுடைய வயது, நம்மளுடைய பருவம் எல்லாம் மாறுகின்ற பொழுது இந்த உறவுகளை, புதிய வரக்கூடிய உறவுகளை நம்ம வந்து அங்க எடை போட்டு பார்க்க முடியாத ஒரு உறவுகள்ல பிரச்சனை. சரி, இந்த அதாவது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது எதற்காக சொல்றேன், அதாவது ஆக்சிடென்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு பயணம் அப்படின்றப்போ கண்டிப்பா அதுல ஒரு ஆக்சிடென்ட் இருக்கும், இதெல்லாம் ஆக்சிடென்ட். இந்த ஆக்சிடென்ட் வந்து நம்ம தடுத்திருக்கலாம், இது நம்ம தடுக்க முடியாத ஒரு விபத்து அல்ல, நம்ம தடுத்திருக்கலாம். ஆனால் விபத்து நடந்துருச்சு, விபத்து நடந்த பிறகு ஒண்ணும் பண்ண முடியாது. இதுல இருந்து வெளியில வருவதற்கு என்னவோ அதனுடைய இதெல்லாம் அதை நாங்க எல்லாம் பிரின்சிபல்கிட்ட எல்லாம் சொல்லி பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒவ்வொரு வீடுகள்லயும் கண்டிப்பாக இருக்கும், ஏதோ ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக நம்மளும் அனுபவிச்சிருக்கோம், நம்ம குழந்தைகளும் அதை அனுபவிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. அப்ப இந்த இடத்துல நமக்கு சுத்தி இருக்கிறவங்க எந்த மாதிரி ஒரு மோட்டிவ்ல நம்மளோட பழகுறாங்க, யாரா இருந்தாலும் சரிங்க, அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பாவாக இருந்தாலும் சரி, ஒரு ஏஜுக்கு மேல தள்ளி இருக்கிறது சரி, நீங்க எப்படி வேணாலும் கூடி கொலாவலாங்க, அது வேற விஷயம். ஆனா நமக்கே தெரியும், ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுகின்ற பொழுது நம்ம அதுக்கிட்ட அங்க இருந்து ஒதுங்கி நம்மளை தற்காத்துக் கொள்ளுவது என்பது ரொம்ப முக்கியமான விஷயங்க சரிங்களா? சரி, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சொன்னேன் இல்லையா, புதுசா கொஞ்சம் பேர் ஏறுவாங்க, நம்மளுடைய நம்மளுடைய பயணத்துல புதுசா பல பேர் ஏறுவாங்க, பல பேர் இறங்குவாங்க. சரி, இது யார் யார் ஏறுவாங்க? நமக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்ச பிறகு அம்மா வழி உறவுகள் ஏறுவாங்க, அப்பா வழி உறவுகள் வருவாங்க, நண்பர்கள் வருவாங்க, கல்யாணம் ஆனப்பட்ட மனைவியில் ஒரு உறவு வரும், அப்புறம் மனைவி வழி உறவுகள் வருவாங்க. இப்படி எல்லாம் உறவுகள் வருது இல்லையா? இந்த மாதிரி உறவுகள் எல்லாமேவும் நம்மளுக்கு நம்மளுடைய மகரிஷி சொன்ன மாதிரி நம்மளுடைய காந்த அலைக்கு மேச்சாவா வருவாங்க? யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் ஒரே கருமையத்திலிருந்து வரவில்லை, ஒரே பதிவுகள்ல இருந்து வரவில்லை, பல பதிவுகளினுடைய கூட்டு சரிங்களா? அப்ப என்ன ஆகுன்னா, ஒரு சில உறவுகளால் நமக்கு பிரச்சனை, ஒரு சில உறவுகள் வெளியில போறதுனால நம்ம மனசு கஷ்டப்படும், ஒரு சில உறவுகள் பெர்மனண்டா போயிருவாங்க அப்ப நமக்கு துக்கம், ஒரு சில புது பயணிகள் உள்ள வருவாங்க, யாரு நண்பர்கள்லாம் வர்றப்ப நமக்கு எவ்வளவு ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, புதுசா ஒரு மருமக வர்றா என்ன ஒரு சந்தோஷம், யோசிச்சு பாருங்க, திரும்பவும் சொல்றேன், புதுசா ஒரு மருமக வர்றா, அது எப்படி அந்த நேரத்துல எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு, எவ்வளவு உற்சாகமா இருக்குது, எப்ப வருவான், எவ்வளவு தவிர்ப்பு, அப்போ கல்யாணம் ஆக போது புதுசா ஒரு மருமக வர்றா அப்படின்னு எவ்வளவு நாளைக்கு, இதுதான் அடுத்தது சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய உறவுகள் உதவியாகவும் இருக்கலாம், சில நேரங்களில் உபத்திரமாகவும் இருக்கலாம். சில உறவுகள் போக போகத்தான் தெரியுங்க அது நல்ல உறவாக இருக்கா இல்ல உபத்திரவமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியும் சரிங்களா? அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்ம அந்த உபத்திரவமாக ஒரு உறவுகள் வருதுன்னு சொல்றீங்க இல்லையா, அந்த நேரத்துல நம்ம உள் உறவை சரியா வச்சுக்கிறோம். இதுக்குதான் நம்ம தவ பயிற்சிகளும் அகத்தாய்வு பயிற்சிகளும் இருக்குதாங்க. நம்மளுடைய உள் உறவுகளை சரியாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இது தவிர்க்க முடியாது, இந்த உறவுகளை நாம எப்பவுமே தவிர்க்க முடியாது, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு எக்ஸாம்பிளா, ஏன்னா அந்த உறவுகளால ஒட்டி போனாதாங்க நம்மளுடைய வாழ்க்கை. இப்போ ஒரு மருமகளோ இல்ல ஒரு கணவரோ இல்ல ஒரு மருமகனோ யாரோ ஒருத்தவங்க புதுசா ஒரு உறவாக நமக்கு வர்றாங்க அப்படிங்கிறப்போ,
அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணுங்க அதை அனுசரிச்சு போனாதான் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறப்ப அதை அனுசரிச்சு போகருமா இல்லையா அதுதான் ஒரு சின்ன கதை ஒண்ணுங்க நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க இந்த கதைய அதாவது ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு வயசானவரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரு ஒவ்வொரு தெருன்னு கணக்கு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு காலகட்டத்துல அவருக்கு கொஞ்சம் ஒரு சின்ன விபத்து ஆகி நடக்க இப்ப என்ன ஆச்சுன்னா இந்த குதிரைக்கு தகுந்த மாதிரி இவர் வியாபாரத்துக்கு போக வேண்டியதா இருக்கு இந்த குதிரை எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் தான் இதை குடுத்து இழுக்கிறதுக்கு இவருக்கு சக்தி கிடையாது விட்டுட்டாரு நீ எந்த பக்கம் போறியோ போ அங்க போய் வியாபாரம் நடத்திக்கிறேன் போடுச்சுன்னா போ அவர் தான் குறிப்பிட்ட டைம் வந்து இந்த ஊரு குறிப்பிட்ட டைம் அந்த ஊருன்னு வச்சிருப்பாரு வாடிக்கையாளர் காத்துக்கிட்டே இருப்பாங்க ஆனா இப்ப எல்லாம் வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப ஏமாற்றமா போயிருது ஏன்னா நேரத்துக்கு வர மாட்டேங்கிறாரு இல்லைன்னா சீக்கிரமா வந்துடுறாரு இல்லைன்னா வரவே மாட்டேங்கிறாருங்கிற மாதிரி இருக்கு அப்ப கேக்குறாங்க ஏங்கய்யா இப்ப எல்லாம் வியாபாரத்துக்கு கரெக்டா நேரத்துக்கு வர மாட்டேங்கிறீங்க நீங்க வாரத்து ஒரு வழியில போறீங்க அப்படின்னு அப்போ அவர் பெரியவர் சொல்றாரு முன்னாடி நானா இருந்தேங்க என் இஷ்டத்துக்கு பண்ணினேன் இப்ப நடக்க முடியலன்னு ஒரு குதிரையை வாங்கியிருக்கீங்க அந்த குதிரை என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதாங்க நான் போக வேண்டியதா இருக்குது அது வேகமா போச்சுன்னா நான் வேகமா போறேன் அது இந்த ரோடு போனா நானும் அந்த ரோட்டுக்கு போறேன் அதை இழுத்து பிடிச்சி என்னால செய்ய முடியலைங்க அதனால வியாபாரமும் அது என்ன சொல்லுதோ அதுக்கு தகுந்த மாதிரிதானா நடக்குது அப்படி இருந்தாதானுங்க எனக்கும் பிரச்சனை இல்லை குதிரைக்கும் பிரச்சனை இல்ல இந்த மாதிரிதாங்க பல உறவுகள் புரிஞ்சுக்கிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பல உறவுகள் என்பது நம்மளுக்கு தகுந்த மாதிரி இருக்காது அந்த உறவுகளோடு போனாதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதியும் அமைதியும் இருக்கும் அப்படின்ற பட்சத்துல போய்கிட்டு தாங்க இருக்கணும் பல நேரத்துல நம்மளுடைய குழந்தைகளே விருந்தினர்களாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க கல்யாணம் ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் நம்மளுடைய குழந்தைகள் நமக்கு விருந்தினர்கள் தான் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு நாள் மூணு நாள் வந்தா சந்தோஷமா இருக்கும் நாலாவது நாள் எப்படா போவாங்கன்னு ஆயிருக்கும் ஏன்னா அந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு திருப்பி வர்றாங்கன்றப்போ அந்த இடத்துல என்ன ஆயிருது நம்ம அதை விருந்தினர்களாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடுறோம் நம்ம அதே மாதிரி குழந்தைகள் வீட்டுக்கு போனா நம்ம விருந்தினர்கள் தான் இதை நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும் அந்த நேரத்துல நம்ம குழந்தை நம்ம அப்பா அம்மான் எதிர்பார்ப்புகளோட வந்துறப்போ இங்க பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்போ எப்பொழுது தாய் உறவு பகையாகும் எப்பொழுது மனைவி உறவு பகையாகும் எப்பொழுது அக்கா தம்பி உறவுகள் பகையாகும் அப்படிங்கறத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா தாய் உறவு தாய்ங்கிற ஸ்தானத்துல மட்டும் இருந்தா போதுங்க ஒரு மனை ஒரு கணவன் ஒரு பையனுக்கு மனைவி அப்படிங்கிறவங்களை கொண்டு வந்த பிறகு தாய் உறவு அங்க பகையாதாங்க போகும் டைம் இல்ல இல்லைன்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்றதுக்கு ரெடியா இருந்தேன் அங்க பிரச்சனைகள் தான் வரும் அதே போல அக்கா தம்பி உறவுகள் எப்ப பிரச்சனையாகும் ஒரு அக்கா தம்பிய வந்து தம்பியாக இருக்கிறப்ப அரட்டி உருட்டி மிரட்டி எல்லாம் பண்ணலாங்க தப்பு கிடையாது ஆனா அந்த தம்பி இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ண பிறகு நீ அங்க போய் அரட்டி உருட்டி பண்ணினேன்னா இந்த அக்கா உறவு அங்க பகை நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது திருமணத்திற்கு முன்னாடி வேற திருமணத்திற்கு பின்னாடி பல விஷயங்கள் ஏற்புடையதாக இருக்காது ஒரு மாமனாரினுடைய மதிப்பு மாமனாரினுடைய உறவின் மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத இறையன்பு ஒரு சின்ன ஒரு உண்மை சம்பவத்துல நான் படித்தேங்க அவர் சொல்றாரு ஒரு வயதானவருங்க வயதானாலும் கூட நல்ல ஊறி ஆடி சம்பாதிச்சு நல்லா பண்றாருங்க வீட்டுக்கு வந்தா பசியோட வர்றாரு மருமக ஒண்ணு கேட்க மாட்டேங்கிறா சாப்பாடு வேணும் சாப்பிடுறீங்களான்னு கேட்க மாட்டேங்கிறா சரி நம்மளா கேப்பான தாயி பெரியவங்களை யோசிச்சு பாருங்க தாயை கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுறியா அப்படின்னு அதுக்கு மருமகள்கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதில் வருது இதை சாப்பிடறது வேற எதையாவது சாப்பிடலாம் யோசிச்சு பாருங்க கம்பீரமாக இருந்து இந்த ஓடி ஆடி விளையாடி செஞ்சுட்டு இருக்க அந்த பெரியவர் கட்டுல படுத்துட்டாரு படுத்துட்டு மனைவி வந்து கேக்குறாங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாரு சாப்பிட கூப்பிடுறாங்க எந்திரிக்க மாட்டேங்கிறாரு என்ன பிரச்சனைன்னு தெரியல எந்திரிக்க மாட்டேங்கிறாரு இதை மட்டும்தான் அந்த அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க மருமக வந்து கெஞ்சி கூப்பிடுறா மாமா என்னை மன்னிச்சிருங்க நான் சொன்னது தப்புதான் மாமா சாப்பிட வாங்க வரலைங்க சாப்பிட வரலைங்க அப்படியே படுத்து கடைசியில பாத்தீங்கன்னா அவர் கட்டில அவர் படுத்திருக்கிறப்போ அவர் கட்டிலுக்கு கீழே ஈர துணிங்க தண்ணி சொட்டுதான் பாத்தீங்கன்னா வயிற்று பசியை அடக்குவதற்கு ஈர துணியை வயிற்றுல குத்தி படுத்திருக்கிறார் பத்து நாளா படுத்துட்டு பதினோராவது நாள் உயிர் போயிடுச்சுங்க அவர் யோசிச்சு பாருங்க இவர் யாருக்காக இவ்வளவு கஷ்டப்படுத்தா இவ்வளவு நாளும் இந்த உறவினுடைய புனிதம் எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி அந்த புதிதாக வந்த உறவுக்கு இந்த உறவினுடைய மதிப்பு தெரியல அப்படிங்கறது தான் உண்மையான விஷயங்க இது பல பேரு இந்த விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம் அப்போ ஒரு வயதானவர்களை நம்ம எப்படி பார்க்கணும் அந்த உறவினுடைய புனிதத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் கணவன் மனைவி உறவு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எப்பயுமே பிரச்சனை தனி பதிவா ஒண்ணு போட்டுலாங்க ஏன்னா இந்த கணவன் மனைவிங்கிற ஒரு பிரச்சனையை நம்ம சிந்திச்சோம்னா என்னைக்குமே சிந்திச்சு முடிக்க முடியாது அதனால இது பல அப்புறம் பின்னாடி ஒரு தனியா ஒரு பதிவு போட்டுக்கலாம் அப்போ உறவுகள்ல ஒரு பிரச்சனை வர்றப்பயோ அல்லது அதுக்கு முன்னாடியோ ஒரு அளவு முறையோட இதை உறவை காத்தோம் அப்படின்னா அதுல வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதுக்கு தான் மகிழ்ச்சி துறவு அப்படின்னு சொல்லி சொல்றாரு தேவை அளவுக்கு அதாவது துறவு அப்படிங்கிறது எண்ணத்துல மட்டும்தாங்க இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம பேசணுமோ எந்த அளவுக்கு எதிர்பார்க்கணுமோ
வித்தியாசம் இருக்குங்க. உணர்வுக்கு எல்லை இருக்குங்க, உறவுக்கு எல்லை இல்லைங்க, அவ்வளவுதான். உறவு அப்படிங்கிறது மூழ்கி போயிருந்ததுங்க. அப்ப மூழ்கி போயிருந்தா தன்னையும் அதையும் வேறு வேறாக பிரித்து பார்க்க முடியாதுங்க. அதுதாங்க உறவு. அதாவது அதுலயே உறவாடி உறவாடி அதுலயே அப்படி மூழ்கி போயிருந்தா தான் உறவு. இந்த மாதிரி உறவுகள் இருக்கிறப்ப பிரச்சனை இல்லை. அந்த உறவுகளோட போய் ஒரு எல்லை வச்சோம்னா தான் அதுதான் பிரச்சனை. அந்த உறவுகளோட போய் உணர்வை போய் சேர்த்தோம்னா நமக்கு பிரச்சனை. அப்போ உறவுகளோடு நான் ஒத்து போகின்ற பொழுது நமக்கும் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சி. இதுக்குதான் முல்லா நசுருதீன் கதை ஒண்ணு சொல்லுவாங்க. எப்பயுமே யாரை பார்த்தாலும் குறை பேசிக்கிட்டே இருப்பாருங்க. எப்ப பாரு குறை. ஒரு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க, இவர்த்த குறை பேசிக்கிட்டே இருக்கிறாரு, அவருடைய தோட்டத்துல மாம்பழம் எல்லாம் நல்லா படுத்துருக்கு, இப்ப என்ன சொல்றாருன்னு பாப்போம்னு ஒருத்தர், என்னங்க ஐயா உங்க தோட்டத்துல மாம்பழம் எல்லாம் நல்லா படுத்துக்குதே அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் கேக்குறீங்க? அதுக்கு அழகு அழுக்கு அழுத்துதான் படுத்துதான் இருக்கு. ஆனா எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகளுக்கு போடுறதுக்கு அழுகின பழம் கிடைக்கலைங்க. இது ஒரு கஷ்டம், அவர் அதுல ஒரு குறைங்க. இப்படி எப்பவுமே குறையா பேசிட்டு இருக்கிறவர் ஒரு நாள் நல்லா பேசிட்டு இருந்தாராமா, நல்லா சந்தோஷமா இருந்திருக்கிறார். இதை யாருமே இந்த ரகசியம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது கேக்குறாங்க. ஏங்க எப்பயுமே பிரச்சனை குறை குறைன்னு பேசிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, தவிர்க்க முடியாத, நல்லா புரிஞ்சுக்கணும், தவிர்க்க முடியாத உறவுகளோடு நான் சாதகமாக போயிட்டு இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, பல பேர் அப்படிதாங்க நினைக்கிறோம், உறவுகளை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா நல்லா வச்சுக்கிற முடியல சரிங்களா. அப்ப நல்லா வச்சுக்கிற முடியலங்கிற ஒரு உறவோட போய் நல்லா வச்சிருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாமியாரை எடுத்துக்கங்க, இதே மாமனாரை எடுத்துக்கங்க, ஏதோ மருமகளை கூட எடுத்துக்கங்க, நம்மளால முடியவே இல்லைங்க. ஆனா ஒரு வீட்டுக்குள்ள பேசாம இவ்வளவு நாள் தள்ளிட்டோம், ஆனா ஒரு நாள் ஒருத்தர் விட்டு கொடுத்து பேசிட்டோம்னா எவ்வளவு சந்தோஷம். இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த லாக்டவுன்ல எவ்வளவு பிரச்சனைகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோங்க, எத்தனை உறவு முறைகளை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். இந்த உறவு முறைகளை திருப்பி நம்ம பார்ப்போமா வேண்டாமா யோசிச்சு பாருங்க. அப்பா அதை யோசிங்க. வெளிநாடுகள்ல என்னுடைய பையன் எல்லாம் வெளிநாட்டுல இருக்கிறான், இப்ப ஞாபகம் வருது அவனை எவ்வளவு எல்லாம் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அவங்க ஒரு பக்கம், நம்ம ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கம் இல்லையா. இப்ப இந்த உறவுகளோட ஒரு தடவை பார்க்க மாட்டோமா? இந்த உறவுகள் இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃப்டியா இருந்திருப்போமே, நமக்கு பாதுகாப்பாக இருந்திருப்பாங்கல்ல இல்லைங்களா. எப்பயுமே கழிப்பு வெறுப்பு இது மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ இந்த உறவுகள் நமக்கு பக்கத்துல இருந்தா ஒரு சந்தோஷமா இருந்திருப்பேன். இந்த மாதிரி வாழ்க்கையில மகிழ்ச்சியாக வாழணும்னா எத்தனை உறவுகளை வேணாலும் சேர்த்திருந்திருக்கலாமோ, இப்ப யோசிச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? அதைத்தான் மகிழ்ச்சி சொல்றாங்க. நமக்கு உள்ளேயும் இருக்கக்கூடியது, நம்ம வெளியிலையும் இருக்கக்கூடியது, தெய்வமாக இருக்கக்கூடியது, எல்லாமே ஒண்ணுங்க. அதனாலதான் பல நேரங்கள்ல இப்ப கொரோனா கூட எந்த கணக்குல சேர்க்கறதுன்னு தெரியாம இருக்கும். இதையும் நம்ம பிரிச்சு பார்க்க முடியாம ஒன்னாக்கிக்கக்கூடிய சுச்சுவேஷன் நமக்கு வந்துருச்சு பாத்தீங்களா. அப்போ எல்லாமே ஒண்ணுங்கிறப்போ எல்லா இடத்துலயும் இன்பம் துன்பம் எல்லா இடத்துலயும் இருக்கும். நமக்குள்ள எப்படி இன்ப துன்பங்கள் இருக்கோ, நமக்குள்ள உறவு முறைகளை பத்தி என்ன அபிப்பிராயம் இருக்கோ, அதே போலதான் வெளியில இருக்கிறவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாங்க, நமக்கு துன்பம் கொடுத்தவர்களுக்கு கூட நம்ம என்ன பண்ணுங்க, வாழ்த்தணும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா. அப்போ அவங்களுக்கும் என்ன பிரச்சனையோ, நம்மள இப்படி மாதிரி நினைச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்ம வாழ்த்துறதுல தப்பே கிடையாது. அதனால நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் நல்லா இருக்கணும்னா நம்முடைய நமக்குள் உறவுகளை நல்லா வச்சுக்கிட்டு நாம் அந்த உறவு முறைகளை நாம் கையாளுகின்ற பொழுது நமக்கு அந்த உறவு முறை மிக அருமையாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. அப்போ நமக்குள் உறவை சீராட்டிக்கிட்டு இந்த உலக உறவுகளை அனுபவித்து இன்புற்று வாழ்வதற்கு தான் இந்த வாழ்க்கை என்பதையும் புரிந்து கொண்டு இந்த இருக்கக்கூடிய உறவுகளை நாம் பலப்படுத்தி கொண்டு இன்னும் கொஞ்சம் உறவுகளை உறவோடு சேர்த்துக்கிட்டு, உறவையும் கூட வச்சுக்கணும் இல்லைங்களா, உறவோடு சேர்த்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கையை நாம் இன்பமாக வாழ வேண்டும் என்று எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.